எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு கேஷ் காம்பனண்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 லட்சரூபா சம்பளத்துக்கு ஈக்குவல் அது. 2.5 லட்சரூபா சம்பளம் வாங்கினா கூட உங்களுக்கு அந்த குவாலிட்டி கிடைக்காது. ரேஷன்னு உங்களுக்கு தெரியும், அங்கே கொடுக்க அங்கே ஒரு சோப்பு வாங்கினீங்கன்னா அந்த சோப்பு வந்து ஆர்மிக்கு கொடுக்குற சோப்பு, அதே சோப்பு அமாம் சோப்பாக இருக்கும், மேட் ஃபார் ஆர்மின்னு இருக்கும், டிஃபென்ஸுன்னு இருக்கும். அந்த டிஃபென்ஸில் கொடுக்குற சோப்புக்கும் மார்க்கெட்டில் விற்கிற சோப்புக்கும் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஒரு கார் வாங்கினோன்னா டேக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ கேன்டீனாக இருக்கட்டும், அதே மாதிரி சேல்ரி வந்து இன்றைக்கி 1.25 லட்சரூபா பக்கம் சேல்ரியே வருது. ஓகே, ஒரு ஸ்டார்டிங் சேல்ரி ஒரு ஆஃபீஸருக்கு நிறைய பேருக்கு தெரியாது, 1.25 லட்சரூபா பக்கம் வருது. ஓகே, கிராஸு. அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல், மிலிட்ரி ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நாளை கல்யாணம்னா ஒய்ஃப்க்கு குழந்தைக்கு வரைக்கும் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு அக்காமடேஷன்